வணக்கம் கேமர்ஸ். இன்னொரு வீடியோவில் கீபோர்ட்ஸ் பற்றி பேச போகிறேன். அப்புறம் கேமிங் எது சூஸ் பண்ணணும் அதை பதிலாக சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லா கீபோர்டும் ஒன்றும் இல்லை. இப்போ கீபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டைப் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மெம்பரைனு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச், அதான் மெக்கானிக்கல். கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸோட ப்ரைஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும் நார்மல் கீபோர்ட்ஸோட. அப்புறம் நடுவில் கேமிங் கீபோர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா தனி கதை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் கூட சொல்லலாம். இப்போ ரெண்டு சினாரி எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்க்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு. என்றைக்குமே ஸ்கில் டைப்ரைட்டர்ஸ்லாம் வந்து கீபோர்டை பார்த்து பண்ணவே மாட்டாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது. அந்த காலத்து டைப்ரைட்டிங் டிவைசஸ்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கிளிக் பண்ணால் ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழகி போயிடும். சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் கிடைக்கும் டைப் பண்ணும்போது. சப்போஸ் நீங்கள் மெம்பரன் கீபோர்டு யூஸ் பண்ண போகிறீங்க. மெம்பரன் கீபோர்டு என்னென்னா, நார்மல் கீ கேப்புக்குள்ளே ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கீபோர்ட்ஸ்க்குள்ளே. இப்போ நீங்கள் ஒரு கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரப்பர் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ஷீட் மாதிரி வச்சுருப்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலாக உங்களுக்கு கான்டாக்ட் ஏற்படுறதுனால உங்களுக்கு சிக்னல் போகுது. இப்போதைக்கு நார்மலாக உங்களுக்கு மெம்பரன் கீபோர்டு வந்து அந்த வித்தியாசமும் தெரியாது, ஏன்னா பழகிட்டீங்க அதுக்கு. ஆனால் ஆக்சுவலாக கீபோர்டில் எப்படி இருக்கணும்னா, சப்போஸ் நீங்கள் கீ ப்ரெஸ் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கணும், நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க சொல்லிட்டு அது பற்றி தான் ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. மெம்பரன் கீபோர்டு வந்து அதில் ஒர்ஸாக இருக்கும், ஏன்னா சவுண்டு கிடையாது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட் ஆம்புனா கூட சில டைம் ரீட் பண்ணிவிடுவாது. ஆனால் மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் வந்து குவைட் ஆப்போசிட் இருக்கு. நீங்கள் யாரை வேணால் கேளுங்க, மெக்கானிக்கல் கீபோர்டு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கேமர்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் டைப்ரைட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இரண்டுமே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும் போது. ஒரு நல்ல குவாலிட்டி மெம்பரன் கீபோர்டு வந்து நீங்கள் ஒரு 500 பார்க்கலாம். ஆனால் வந்து இருக்கிறதே பட்ஜெட் மெக்கானிக்கல் கீபோர்டு வந்து உங்களுக்கு 2500 ஸ்டார்ட் ஆகுது. போக போக எக்ஸ்பென்சிவ் கீபோர்ட்ஸ்லாம் ஆகுது, 30,000 கூட இருக்குது சில கீபோர்ட்ஸ்லாம். அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி கேட்டிங்கன்னா வந்து, மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் வந்து முன்னாடி சொன்னவங்களுக்கு ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணுதுன்னு. இதே நீங்கள் மெம்பரன் கீபோர்டில் உங்களுக்கு ஒரு சர்க்யூட் ஷீட் இருக்கும். ஸோ அதுக்கு வித்தியாசம் பாருங்கள். இதில் வந்து ஸ்விட்சுமா இருக்கும், ஒரு ஒர்க்கேக்கு ஒரு ஸ்விட்ச்னா யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் நார்மலாக லைட் ஸ்விட்ச் போடும்போது உங்களுக்கு ஃபீல் ஏற்படும் பார்த்தீங்கன்னா வந்து, அதே மாதிரி தான் மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸில் இருக்க போது. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இன்புட் லேக். ஸோ நார்மலாக வந்து எல்லா ஹார்ட்வேர்லையும் இன்புட் லேக் இருக்குது. சப்போஸ் நீங்கள் மவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து டிஸ்பிளேல எவ்வளோ செகண்ட் கழிச்சு டிஸ்பிளே ஆகுதோ அது இன்புட் லேக்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரியல் வேர்ல்டு யூனிட்ஸில் வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு செகண்ட் வந்து 1000 மில்லி செகண்ட் யோசிச்சு பாருங்கள். ஆனால் கேமர்ஸ் வந்து அந்த 1 மில்லி செகண்ட் கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ கம்பேரிசன் பார்ப்போம். நார்மலாக ஒரு மெம்பரன் கீபோர்டு வந்து கிட்டத்தட்ட 30 மில்லி செகண்ட்ஸ் இருக்குமா டிலே. ஆனால் ஒரு நல்ல மெக்கானிக்கல் கீபோர்டு வந்து கிட்டத்தட்ட 15 மில்லி செகண்ட் தான் இருக்குமா, பாதியாக குறையுது. யோசிச்சு பாருங்கள், பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு கேமர்ஸ்க்கு அது. நெக்ஸ்ட் அந்த கேமர்ஸ் வந்து ஃபீட்பேக் தேவை. சப்போஸ் அந்த கீ ப்ரெஸ் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியணும், அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கீ ப்ரெஸ் பண்ண போவாங்க. நம்ம மூளை அப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் கிடைக்கிறனால செம இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஏன் சோனியும் அப்புறம் மைக்ரோசாஃப்ட்டும் அவங்க கான்சோல், அதான் பிளே ஸ்டேஷன் அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலரோட ஆப்டிக் ஃபீட்பேக்ஸில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, இதுதான் காரணம் அது. கேமர்ஸ் வந்து அதிகமாக ஃபீட்பேக் தேவை, கண்ட்ரோலரில் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல. கீபோர்ட் வர்சஸ் கண்ட்ரோலர் வீடியோ வரப்போது. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் முடியும் ஸ்விட்சஸ் பற்றி தான் பேசியிருந்தோம். ஸ்விட்சஸ் வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. ஒரு பெரிய லீடிங் கம்பெனி என்னென்னா செரி தான், பழம் இல்லை இது கம்பெனி. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள செரி MX கீஸாக இருக்கும். மெக்கானிக்கல் கீபோர்டுக்கும் மெமரன் கீபோர்டுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லணும்னா, சப்போஸ் வந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது முன்னாடி சொன்னால் ஒரு ஃபீட்பேக் அதிகமாக கிடைக்குது. இந்த செரி ஸ்விட்சஸில் நிறைய வகை இருக்குது. ப்ளூ ஸ்விட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸில் பார்ப்பீங்க, பழசு அப்புறம் ரொம்ப காமன் வேறு. அது அதோட சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிப்பிக்கல் மெக்கானிக்கல் கீபோர்டோட சவுண்டு. இந்த வீடியோ ஒன்று பாருங்கள், உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிற சவுண்டு. நான் இப்போ நான் சில வேரியன்ஸ் பற்றி பேசுகிறேன் நான். ஸ்பீட் சில்வரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து மற்ற ஸ்விட்சஸோட கம்மியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேமர்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா ஃபிசிக்கலாக எவ்வளோ க்ளோஸராக இருக்கும் அந்தளவுக்கு டிலே கம்மியாகும். சவுண்டு ட்ரெடிஷ்னலோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கேமர்ஸ் ரா பார்க்கலாம் விளாடுவாங்க. சப்போஸ் நைட் ஆடும்போது நீங்கள் மெக்கானிக்கல் கீபோர்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்னைப்பர் மாதிரி கேட்கும், பக்கத்தில் யாராச்சும் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக காண்டாயிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து சைலண்ட் மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் இருக்குது. ஸ்விட்சஸ் சொல்கிறேன் நான், இதில் அக்குரேசி வந்து லைட்டாக கொஞ்சம் அடி வாங்கும். அப்புறம் க்ரீன் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து எகுறோம் ஆனால் ப்ரிசைஸாக இருக்கும், அப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து நம்ம கேம் டிசைனிங் பண்ணும்போது சில மூமெண்ட்ஸ் பண்ணுவோம் நம்ம, ரொம்ப அமுக்கிட்டாக வச்சுக்கோங்களேன் ரொம்ப முன்னாடி போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இது யூஸ் பண்ணால் அவ்வளோ கரெக்டாக ப்ரிசைஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டும் சூப்பராக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் ஒரு கீபோர்ட் சூஸ் பண்ண போகிறீங்க, எப்படி சூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் நேரில் போய் வாங்கினீங்கன்னா வெல் அண்ட் குட், ஏன்னா உங்களுக்கு நேராக போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கீ கேப்ஸை வந்து அவுத்து காமிக்க சொல்லுங்கள். ஸோ ஸ்விட்ச் என்ன கலர் தெரியும் உங்களுக்கு, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து எல்லா ஸ்விட்சுக்கும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கைடாக யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வாங்கும்போது கொஞ்சம் டவுட்டு தான், நீங்கள் ஒரு ஒரு கீபோர்டு ரிவ்யூ வந்து பார்க்கணும், அப்புறம் ஆக்சுவல் ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஒரு நல்ல ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு க்ளீனாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களை நம்பி போகலாம். நீங்கள் ஷார்ட்டாக சொல்லணும்னா
அப்புறம் இந்த மாதிரி கீபோர்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க, மெக்கானிக்கல் ஃபீல் கீபோர்டு சொல்லுவாங்க. அப்போ சில இடத்துல மட்டும் சுவிச்சஸ் வச்சுருப்பாங்க, மற்ற இடத்துல வந்து மெம்பர் எடுக்கும் கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கிடையாது. மெக்கானிக்கல் ஃபீல் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பியூர் மார்க்கெட்டிங் தான் அது. அப்போ மெம்பரன் கீபோர்டுக்கும் அதுக்கான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கீ கேப்ஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் சவுண்ட் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கேட்குற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் ஃபீல் இருக்குமா இருக்குமா. உங்களுக்கு ஒரு லைனஸ் வீடியோ வந்து அனடேஷனில் வரும், இந்த வீடியோ முடிஞ்சவனா போய் பாருங்க அதை. ஸோ அதில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க ஃபேக் கீபோர்டு வந்து எப்படி ஃபீல் ஆகும். இந்த கம்பெனிஸோட டார்கெட் என்னன்னு வச்சுக்கோங்களேன், என்ட்ரி லெவல் கேமர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாது மெக்கானிக்கல் கீபோர்டு எப்படி ஃபீல் இருக்கும்னு. ஸோ மெக்கானிக்கல் ஃபீலு அப்புறம் வந்து சீப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து போயிடுவாங்க அது வாங்குறதுக்கு. இது மாதிரி நீங்கள் மெக்கானிக்கல் கீபோர்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு மெக்கானிக்கல் கீபோர்டு மாதிரி தான் தெரியும் அது. இது வந்து நீங்கள் ஏமாதிரிங்க சொல்ல முடியாது, ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வச்சுருக்காங்க அது. சப்போஸ் அந்த ஃபீல் தேவைன்னா வந்து கண்டிப்பாக போகலாம் நீங்கள். அப்புறம் மெக்கானிக்கல் கீபோர்டு சொல்லவே தேவையில்ல, லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து மெம்பரன் கீபோர்டில் கொஞ்ச நாள் போனால் போயிடும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அதுக்கு 2-3 வருஷத்துலாம் போகாது. என்னோடய பழைய மெம்பரன் கீபோர்டு வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமாக இன்னும் ஒர்க் ஆகிதான் இருக்குது. 1-2 கீஸ் தான் ஒர்க் ஆக மாட்டேது. சரி இப்போ வெர்டிக்ட் பார்க்கலாம். ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பியூராக இப்போ காம்படிட்டிவ் கேம்ஸ்க்குள்ள உள்ள போக போகிறீங்க, வேலரண்ட் அது மாதிரி கேம்ஸ் விளாட போகிறீங்க, அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மெக்கானிக்கல் கீபோர்டு தான் போகணும். அப்புறம் நீங்கள் வந்து கேம்ஸ் எப்பயாச்சும் விளாடுவீங்க, சும்மா நார்மலாக கீபோர்டுக்கே வேலை இல்லை, சும்மா எப்பயாச்சும் படம் பார்த்து தான் இருப்போம்னு உங்களுக்கு தேவையில்லை மெக்கானிக்கல் கீபோர்டு, மெம்பரன் கீபோர்டை வாங்கிக்கலாம் நீங்கள். டைப்ரைட்டர்ஸ் வந்து இது வீடியோ பார்க்கவே மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் வந்து ஜேர்னலிசம்குள்ளே என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா, இல்லை வந்து ஆர்டிகல்ஸ் எழுதுனீங்கன்னா, கண்டிப்பாக வந்து மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். இல்லை ரொம்ப நேரம் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபீலிங்கு. கீபோர்டு வந்து ரிவ்யூஸ் வச்சு தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக நிறைய கீபோர்டுக்கு வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூவும் போட்டிருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இப்போ வந்து மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீலிங் கிடைக்கும் என்ன இருக்குன்னு. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ 2700 ரூபாய்க்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் ஃபீல் கீபோர்டு இருக்குது அமேசான் பேசிக்ஸு, குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் 1700 ரூபாய்க்கே ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு கிடைக்கும் உங்களுக்கு, உள்ளே ப்ளூ சுவிச்சஸ் வேறு இருக்குது. சப்போஸ் இப்போ யாராச்சும் வந்து அமேசான் பேசிக்ஸ் கீபோர்டு வாங்கியிருந்தால் கண்டிப்பாக ஏமாந்துருப்பாங்க. இது சின்ன கைடு மாதிரி சொல்லலாம். சப்போஸ் வந்து நீங்கள் கீபோர்டு அப்புறம் மவுஸ் வாங்க போகிறீங்கன்னா ரெண்டு மாதிரி தனித்தனியாக வாங்குங்க, காம்போ இருக்கிறது வாங்கிடாதீங்க, பெரிய தப்பு பண்ணுறீங்க அந்த இடத்துல. நீங்கள் கண்டிப்பாக ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க, மவுஸ் வந்து மட்டமாக இருக்கலாம் இல்லை கீபோர்டு வந்து மட்டமாக இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தனியாக வாங்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரிலே பண்ண போகிறீங்களா, அதில் எல்லா வீடியோ சொல்கிறது தான். எப்போவுமே வந்து கஸ்டமர் ரிவ்யூஸ் பார்க்கணும், நெக்ஸ்ட் வந்து யூடியூப் ரிவ்யூ பார்க்கணும் நீங்கள். அப்புறம் அந்த கெப்பா அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் ட்ராக் பண்ண முடியும் உங்களால். அப்புறம் 10K-less கீபோர்ட்ஸ் இருக்குது, ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் சப்போஸ் இங்கே வந்து காம்பேக்டாக இருக்கணும்னா. அதே மாதிரி 1 hand கீபோர்டு கூட இருக்குது, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கேமிங்க்கு ஃபுல்லாக போனால் வேலைக்காகாது, ஸ்டாண்டர்டாக ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இந்த வீடியோ வந்து லைக் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், பை.